இன்னைக்கு ஸ்பெஷல் பன்னீர் ரோல். தேவையான பொருட்கள்: பன்னீர் 1 கப்பு, குடைமிளகாய் 1, வெள்ளரிக்காய் 1, வெங்காயம் 1, தயிர் 1/2 கப்பு, சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், மேங்கோ பவுடர் 1/4 டீஸ்பூன், கசூரி மெத்தி 1 டீஸ்பூன், தனியா பொடி 2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், எண்ணெய் உப்பு தேவையான அளவு. 1 கப்பில் பட்டை எடுத்துக்கோங்க. சாட் மசாலா, கரம் மசாலா, கசூரி மெத்தி, ஜீரகப்பொடி, மேங்கோ பவுடர், தனியா பொடி, உப்பு தேவையான அளவு. மிளகாய் பொடி, தயிர் 1/2 கப்பு, மசாலாவை இருக்குங்க, நறுக்குன குடமிளகாயை சேர்த்துக்கோங்க. இதை 15 நிமிஷம் ஊற விடுங்க. ஒரு வானையில் எண்ணெய் ஊட்டிட்டு பன்னீர் க்யூப்ஸை சேர்த்துக்கோங்க. அது நல்லா கொதி வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வைங்க. சப்பாத்தியை நல்லா திரட்டிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்கோங்க. அதை கூட நெய்யை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி மேலே பன்னீர் மசாலாவை சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்ச வெள்ளரிக்காவை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இதை ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கோங்க. ஒரு அலுமினிய ஃபாயில் எடுத்து நல்லா சுற்றி வச்சுருங்க. சுவையான பன்னீர் ரோல் ரெடி. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.